இது வரைக்கும் ப்ரஷ் கட்டர் பெட்ரோல் டையிங்கிறது தான் இருந்ததுங்க புழக்கத்தில். தற்பொழுது பேட்டரியில் இயங்கக்கூடிய ப்ரஷ் கட்டர் வந்திருக்குது. அதை பயன்படுத்துவது ரொம்ப எளிது. அதை எப்படி பயன்படுத்துறது, என்னென்ன பயன்பாட்டுக்கு அது உதவுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது போன்ற காலி இடங்களில் முளைத்துள்ள புல்களை அகற்றுவதற்கும், தீவனப்புல் அறுப்பதற்கும், மற்றும் இதை போன்ற சிறிய வகை மரங்களை அறுப்பதற்கும் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றது. இதைப்போல பல்வேறு வகையான விவசாய கருவிகள் பற்றி தெரிந்து கொள்ள விவசாயிகள் கூட்டமைப்பான இ அக்ரி ஃபார்மர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது தாங்க பேட்டரி ப்ரஷ் கட்டர். இதில் வந்து வட்டமாக ஒரு பிளேடும் ஒரு டூ டீத் பிளேடு பட்டையாக இருக்கிற ஒரு பிளேடும் கொடுப்பாங்க. அதில் பேட்டரி, சார்ஜர், அந்த சேஃப்டி கார்டு இதெல்லாம் வந்துடுங்க. இதோட நம்ம அலுமினியம் ட்ரிம்மரை போட்டு நம்ம இப்போ ட்ரையல் பார்த்துருக்குறோம், அது நல்லாவே வேலை செய்யுது. இந்த பேட்டரி ப்ரஷ் கட்டரோட சார்ஜர் வருங்க. அந்த சார்ஜரை பயன்படுத்தி நம்ம தேவையான பொழுது சார்ஜ் ஏற்றிக்கலாம். பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் மாதிரி அடிக்கடி செலவு செய்ய வேண்டியதில்லைங்க, ரொம்ப எளிமையானது. இதை வந்து நம்ம இதில் வந்து பேட்டரியை நம்ம கழட்டி வச்சுக்கலாம், எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ மட்டும் பொருத்திக்கலாமுங்க. இது 21 வோல்டேஜ் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி. இதை வந்து பொருத்துறது ரொம்ப எளிமையானதுங்க. அதில் வந்து இப்போ பாருங்கள் பொருத்துகிறோம், அவ்வளோதாங்க, ஈஸியாக பொருத்திக்கலாம். அது பார்த்திங்கன்னா இயக்கிறதுக்கு அந்த வட்டமாக இருக்கிற பட்டனை அழுத்திக்கிட்டு கீழ்ப்புறம் உள்ள அந்த லிவரை நம்ம மேலே தூக்கணும்னு சொன்னால் ஓட ஆரம்பிக்குங்க. இந்த பட்டனை அழுத்துறேன், முன்னாடி எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ப்ரஷ் கட்டரனுடைய விலை விவரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது, 6000 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. அந்த விவரத்தை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க, இந்த மாதிரி ராடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க, இதை அழுத்திட்டு இது எந்த டைரக்ஷன் வேணுமோ இப்படி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒரு பட்டன் இருக்குங்க, இந்த பட்டனை அழுத்திக்கிட்டு இதை இந்த பொசிஷன்லேருந்து இப்படி திருப்பிக்கலாமுங்க. அப்படி வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எந்த திசையில் எந்த மாதிரியான ஆங்கிளில் அறுக்கணுமோ அந்த மாதிரி இப்படி திருப்பிக்கலாமுங்க. இப்போ நம்ம பேட்டரி ப்ரெஸ் கட்டரில் அலுமினிய ட்ரிம்மரை ஃபிட் பண்ணியிருக்கிறோம்ங்க. இது வந்து எப்படி நம்ம கலைப்பொருட்களை நம்ம கட் பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பெட்ரோல் ப்ரெஸ் கட்டுற அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகம் இருக்காது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி லேசான புல் வகைகளை, பெரிய செடி இல்லாமல் லேசான புல் வகைகள் இருக்கிற இடங்களில் நம்ம தரையோடனா அந்த களை செடிகளை கட் பண்ணி எளிதாக கட் பண்ணி விட முடியும். ஸ்கூலு, காலேஜு, கல்யாண மண்டபம், பெரிய வணிக நிறுவனங்கள் ஆகிய இடங்களில் அந்த கட்டிடங்களில் சுற்றியும் கிரவுண்டில் காலி இடங்களில் இருக்கிற இந்த மாதிரி புல் வகைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இது மிகச்சிறந்த கருவியாக இருக்குங்க. பெட்ரோல் ப்ரெஸ் கட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சிரமப்படுவோம் அப்படிங்கிற வயதானவர்களுக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்குங்க. ஈஸியாக பட்டன் அழுத்தி நம்ம சுத்தம் பண்ண வேண்டியதாங்க. அதனால் இது பெரும்பாலும் வீடு கட்டிடங்களை சுற்றி இருக்கிற காலி இடத்துல இருக்கிற புல்களை சுத்தம் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்ததாக பொருத்தமான கருவியாக இது இருக்குங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற அந்த கலைப்பொருட்களை தரையோடு ஒன்றா ரொம்ப எளிமையாக சுத்தம் பண்ண முடியுது இந்த கருவியை பயன்படுத்தி. இது வரைக்கும் லேசான புல்லை கட் பண்ணுறதை பார்த்தோம்ங்க. இப்போ தடிமனான ஒரு பாத்தீனியம் செடி இருக்குது, அதை பாருங்கள். நம்ம இந்த பேட்டரி ப்ரெஷ் கட்டரு அதை கூட எளிமையாக கட் பண்ணிடுது. இப்போ நம்ம இந்த ப்ரெஷ் கட்டரில் 2 இன்ச்சு சுற்றளவு உள்ள ஒரு மரத்தை கட் பண்ணுறோம், அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. காலி இடங்களில் முளைத்துள்ள இந்த மாதிரி மர வகைகளை கூட நம்ம இந்த பேட்டரி ப்ரெஷ் கட்டரில் எளிமையாக கட் பண்ணிடலாமுங்க. கால்நடைகளுக்கு தீவனப்புல், அதாவது ஒரு சிறிய அளவிலான ஒரு மாடு, ஒரு சின்ன ஆடு அந்த மாதிரி வளர்த்துறவங்க தீவனப்புல்லாக இருக்கிறதுக்கு இந்த பேட்டரி ப்ரெஷ் கட்டரையும் பயன்படுத்தலாமுங்க. இப்போ நம்ம தீவனப்புல்லாக இருக்கிற காட்சி தான் பார்க்குறோம். பெரிய அளவிலான கால்நடை வளர்ப்புக்கு இந்த கருவி உதவாதுங்க. ஒரு மாடு வச்சுருக்கிறவங்க, இல்லை ஒரு 2 ஆடு வச்சுருக்கிறவங்க இதை பயன்படுத்தி எளிமையாக தீவனப்புல் அறுத்துக்கலாமுங்க.